வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக எள்ளு இனிப்பு பிடி கொழுக்கட்டை, அது கூடவே இனிப்பு அப்பம், காரப்பிடி கொழுக்கட்டை, மெதுவடை, இது எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி சுலபமான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எல்லா பொருளையுமே ஒரே அளவாலே அளந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வெள்ளத்தை அதில் சேர்த்துட்டு அது கூடவே அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நம்ம கொதிக்க வச்சு கரைய வச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம பாகு பதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம், அதில் மண் தூசு இருக்கும், அதை வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காக தான். இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிச்சு வரட்டும். இப்போ வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிகனமான இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன். நிறைய பேர் இந்த கடாய் கேட்டிருந்தீங்க, இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அடிகனமான கடாய் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடாயில் நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுத்தமான வெள்ளம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வெள்ளத்தை கடாயில் சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த வெள்ளை தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இந்த கருப்பு எள்ளை கடாயில் ஏற்கனவே நான் வறுத்துட்டு வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். அது கூடவே பொடிய நறுக்கின தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் நீங்கள் துருவிட்டும் சேர்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கடையில் வாங்கின மாவு ஒரு கப் அளவுக்கு நான் லேசாக கடையில் வறுத்துட்டு எடுத்து வச்சுருந்தேன், அதை தான் சேர்த்துக்கிறேன். நம்ம வடுக்கிற வீடியோலாம் காட்டிகிட்டு இருந்தோம்னாக்கா வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால நான் காமிக்கல. ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ அந்த மாவை சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க, கை விடாமல் கலந்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த நெய் வாசனையோட கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி கலரும் போது ஒட்டி பிடிக்காமலும் வரும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு நம்ம மாவை வேக விட்டுக்கலாம். நல்லா மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்டியாக திரண்டு வரும் பாருங்கள், அந்த பதம் வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு மாவு கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த பதம் வந்ததுன்னா போதும். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். பாருங்கள் நல்லாவே ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை கை வச்சு கொஞ்சம் மாவு அழுத்தம் கொடுத்து சாஃப்டான மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் எந்த சைஸில் கொழுக்கட்டை பிடிக்க போகிறீங்களோ மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கொழுக்கட்டைகளையும் ஒரே சைஸில் பிடிச்சிங்கன்னா ஒரே மாதிரி மஞ்சி வரும். இப்போ மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு நம்ம அந்த 4 வேலையும் வச்சு அழுத்தி விட்டோம்னா நமக்கு அழகாக அந்த கையோட விரல்கள்லாம் பதிஞ்சிட்டு பாருங்கள் கொழுக்கட்டை இந்த மாதிரி தான் பிடிச்சிக்கணும். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுட்டு மீதமுள்ள எல்லா மாவையுமே நம்ம இதே மாதிரி பிடி கொழுக்கட்டைகளாக பிடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவுமே பிடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன். தண்ணியுமே நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நீங்கள் கொழுக்கட்டைகளை வச்சு வேக வைக்கும்போது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இட்லி தட்டு போட்டுட்டு அதில் காட்டன் துணி இட்லி துணி இருக்கும் பாருங்கள், நினச்சிட்டு அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை வேக வச்சுட்டு எடுக்கும்போது ஒட்டி வராமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அது மேலே வச்சு வேக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நான் துணி போட்டுட்டு வேக விட்டுக்கிறேன். இப்போ நம்ம பிடிச்சு வச்சுருந்த கொழுக்கட்டைகளை வச்சுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடி வச்சுக்கோங்க கொழுக்கட்டைகளை. இப்போ எல்லா கொழுக்கட்டைகளையும் வச்சுட்டு மூடி வச்சோம்னா 10 நிமிஷத்தில் நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வேக வச்சுருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகுது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மேலே பாருங்கள் நல்லா படப்படன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி வெந்துட்டாலே நல்லா நமக்கு வெந்து போச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா அருமையாக சாஃப்டாக கொழுக்கட்டை வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டையை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா அருமையான எள்ளு இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. மெதுவடை பண்ணுறதுக்கு நான் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு
வெள்ளை உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உளுந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, ஒரு முக்கால் மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும். நீங்கள் உளுந்து ரொம்ப நேரம் ஊற விட்டிங்கனாலும் நமக்கு வடை எண்ணெய் குடிக்கும், அதனால் ஒரு முக்கால் மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா நல்லா ஊறி மஞ்சு வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் கிரைண்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த உளுந்தை சேர்த்துட்டு, நீங்கள் தண்ணி ஜாஸ்தி சேர்த்து அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு உளுந்து நல்லா மஞ்சு வர்றதுக்கு சரியாக இருக்கும். ஜாஸ்தி தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு வடை எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி கையால் அப்பப்போ தள்ளி விட்டுட்டு அந்த பாருங்கள் கொஞ்சம் மஞ்சிட்ட பிறகு நமக்கு கிரைண்டர் கொஞ்சம் சிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக ஓடும்போது மறுபடி கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மொத்தமாக நம்ம உளுந்து மஞ்சு வர்றதுக்கே ஒர 3 தடவை மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். ஜாஸ்தி தண்ணி சேர்க்கக்கூடாது, மறுபடி கொஞ்சம் உளுந்து மஞ்சிடுச்சு சிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக அந்த 1 கப் தண்ணிக்கே இந்த அளவுக்குனா 3 டைம் மட்டும்தான் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மைய வச்சு எடுத்துக்கணும். அப்பப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வரும்போது அந்த ஓரங்களில் மையாத உளுந்து வந்துடும். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஓரங்களை தள்ளி விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒரே மாதிரி மைய வச்சுட்டு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கிட்டே கிரைண்டர் ஓடி இருக்கு. மாவு பற்றி நல்லாவே புஷ்ஷுன்னு மஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு தான் கரெக்டான பதத்தில் இருக்குது, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான அளவு. இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து உருட்டினிங்கன்னா பந்து மாதிரி உருண்டு நம்ம அந்த நடுவில் ஓட்டை போட்டோம்னா ஓட்டை போகிறதுக்கு அழகாக வருது பாருங்கள். நல்லா பந்து மாதிரி கிளம்பி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு மஞ்சதுன்னா போதும். இப்போ மஞ்சள் மாவை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்லா மேலே முறுமுறுப்பு கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இடியப்ப மாவு வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை. நான் கொஞ்சம் நிறையவே மல்லி இலை சேர்த்துருக்கேன், நமக்கு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் வடை. நீங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் வடைக்கே அதிகமாக தான் வெங்காயம் சேர்ப்பேன். சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக சேர்ப்பாங்க. நான் நிறைய சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மிளகு சீரகம் கூட சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் சேர்த்தா நமக்கு வந்து போண்டா டேஸ்ட் வந்துடும்ன்றதுனால நான் மிளகு சீரகம் சேர்க்கலை. இந்த பொருள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து நல்லாவே நான் கலந்து விட்டுட்டேன். கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வடை மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வடை போடுறதுக்கு இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு வடை போடும்போதுமே கையை இந்த மாதிரி பாத்திர தண்ணியில் நினச்சிக்கிட்டு நீங்கள் எந்த சைஸில் வடை போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா நம்ம பந்து மாதிரி உருட்டிக்கணும். நல்லா உருட்டுறதுக்கு நல்லா அழகாக வருது பாருங்கள். நமக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி கட்டை வேற நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு போட்டோம்னா பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வடை எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நான் பண்ணு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கையை நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு கட்டை வரலால் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 1 கையால் வடை போடும்போது உங்களுக்கு வடை நல்லா குண்டு குண்டாக புசு புசுன்னு கிடைக்கும். நீங்கள் 1 கையில் தட்டி தட்டி போட்டிங்கன்னா வடை நமக்கு சப்ப சப்பையாக தான் இருக்கும். இந்த மாதிரி வடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புசுன்னு வராது. இந்த மாதிரி 1 கையால் நீங்கள் போடும்போது தான் வடை உங்களுக்கு நல்லா புசுன்னு வரும். ஒரு சிலர் புதுசாக சமையல் பழகிறவங்க பார்த்திங்கன்னா எண்ணெயில் வடை போடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி பயமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் டீ வடிக்கட்டு வச்சுருப்போம், இல்லை ஜல்லிக்கண்ணையில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதில் தண்ணியை ஃபுல்லாக நம்ம தடவி விட்டுட்டு அந்த வடைக்கு உருட்டின மாதிரி நீங்கள் எந்த சைஸில் வடை போட போகிறீங்களோ எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி விட்டுட்டு நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. நடுவில் நம்ம ஓட்டை போட்டுட்டு அப்படியே நீங்கள் இந்த டீ வடிக்கட்டோட புடியை பிடிச்சிக்கிட்டு எண்ணெயில் போடுறதுக்கு பயம் இல்லாத போடலாம். இன்னும் ஒன்றும் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி தொட்டு நினச்சிக்கோங்க. தண்ணி தொட்டு நினச்சிட்டு உருட்டிட்டு நம்ம அது மேலே வச்சுக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வடை பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன், அதில் கையாலவே தான் நான் போட்டுக்க போகிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வடையை ஒன்று ஒன்றா போட்டு விட்டுட்டு எண்ணெய்லாம் காஞ்சிட்ட பிறகு அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு வடையை போட்ட உடனே கலந்து விடாமல் ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்த உடனே தான் நம்ம திருப்பி விடணும். இப்போ நல்லா ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா கோல்டன் கலரில் கொஞ்சம் எண்ணெயுமே பபுள்ஸ் அடங்கி வரட்டும். இப்போ அந்த டீ வடிக்கட்டுறதுலேயும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை அப்படியே எண்ணெயில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வடை ஒரு பக்கத்தில் கோல்டன் கலரில் செவந்துடுச்சு. இப்போ இன்னும் ஒரு சைடு நம்ம வேகிறதுக்கு திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் பபுள்ஸும் அடங்கி இருக்கு பாருங்கள். இப்போ நல்லா இன்னொரு சைடு வெந்து வரட்டும். இப்போ பார்த்தா எண்ணெயில் ஃபுல்லாகவே நல்லா பபுள்ஸ் அடங்கிட்டு நல்லா கோல்டன் கலரில் வடை வெந்து வந்துடுச்சு.
இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துக்கலாம். அப்பம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் இந்த கப்பால் தான் மாவு எடுத்துக்க போகிறேன். அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே அளவாலே அளந்துக்கோங்க. கப்போ டம்ளரோ எதில் நீங்கள் வெல்லம் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா பொருளையுமே அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அது கப்பாலே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது பாகு பதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். நமக்கு இந்த வெள்ளத்தில் மண் தூசு இருக்கும், அதை வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காக தான். வெள்ளம் கரைஞ்சிட்டு கொதி வந்துச்சுன்னா மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் கரைஞ்சிட்டு கொதி வந்திருக்கு. இது நீங்கள் அடுப்பில் வச்சு தான் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக பச்சை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்லை. அது ரொம்ப டைம் எடுக்கும், இது நமக்கு குயிக்காகவே முடிஞ்சிடும். இப்போ இது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, இது லைட்டாக ஆறி வரட்டும். ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் நம்ம வெள்ளம் எடுத்திருந்தால் அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதே கப்பால் 1/2 கப் பச்சரிசி மாவு. நீங்கள் இடியப்ப மாவு வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். அதே 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு அரிசி மாவு அதே அளவு ரவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம அரிசி மாவு ரவை சேர்த்து செய்யும்போது மேல் பகுதியெல்லாம் நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். இப்போ இதிலே நம்ம ஸ்வீட் செஞ்சால் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சுருக்கிற வெள்ளப்பாக இப்போ லைட்டாக ஆறி வந்துருச்சு. அந்த வெள்ளப்பாக நம்ம இதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெள்ளத்தில் எவ்வளோ மண் தூசு இருக்குன்னு. அதனால தான் நம்ம கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த வெள்ளை தண்ணியிலேயே கரைச்சி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தோன்னா வெள்ளை தண்ணி மட்டும் வச்சு கரைச்சிட்டா கட்டியாக தான் இருக்குது. நமக்கு தண்ணி ஊற்றி கரைச்சோம்னா தான் நமக்கு அந்த பதத்துக்கு கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கரைச்சி விட்டுக்கலாம். தண்ணி ஓட சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி நம்ம கலந்து பார்த்துட்டு நார்மலாக தோசமாவும் பதத்தை விட கொஞ்சம் கெட்டியமாக இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இந்த கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் வச்சு கரைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ மாவு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். தோசை மாவு பார்த்து விட கொஞ்சம் கட்டியாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு 30-45 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே அந்த மாவு லைட்டாக புளிக்க விட்டுடலாம். நம்ம இதெல்லாம் புளிக்க வச்சுட்டு செய்யும்போது சோடா உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை, நமக்கு நல்லா குண்டு குண்டாக அதே சமயத்தெல்லாம் சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு அது மாதிரி புளிக்க வைக்கிறதுக்கு டைம் இல்லை, உடனே செய்யணும் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் 1 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு கூட பண்ணிக்கலாம். எனக்கு டைம் இருக்கிறதால நான் இதை மூடி போட்டுட்டு 1/4 மணி நேரத்துக்கு நான் அப்படியே புளிக்க விட்டுடுறேன். இது 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு புளிக்க வச்சுருந்து 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு புளிச்சு இருக்குது. இப்போ நீங்கள் கலந்து பார்த்தீங்கன்னா புளிச்சிருந்தது நம்ம லைட்டாக கொஞ்சம் முன்னாடியோட கொஞ்சம் நீர்த்த மாதிரி இருக்குது பாருங்கள், புளிச்சு வந்ததுன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பதத்துக்கு சரியாக இருக்குது. இப்போ நான் 1/4 மணி நேரம் வச்சுருந்தேன். நீங்கள் கொஞ்சமாக உடனே செய்யணும்னா 1 சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கிறேன். அதில் ஒரு சின்ன குழிக்கரண்டியால் ஒன்று எடுத்து ஊற்றி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல, நல்லா குண்டு குண்டாக எப்படி நல்லா தானாகவே மேலே எழுப்பி புஷ்ன்னு வருதுன்னு பாருங்கள். நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா 1/2 மணி நேரமாவது இந்த மாதிரி நீங்கள் புளிக்க விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் வேக விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதால கரிஞ்சிடும், சீக்கிரமாக வேகாது உள்ளேயெல்லாம். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா நமக்கு 2 சைடுமே பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் அருமையாக செவந்து வந்துடுச்சு. வெளிக்கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவு பச்சரிசி எடுத்து 1 கிளாஸ் அளவு எடுத்து 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை பச்சரிசின்னு இல்லை இட்லி அரிசியில் கூட பண்ணலாம், அதுவும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு பண்ணலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை மிக்சி கப்பில் சேர்த்துடலாம். இப்போ நான் அரிசியை மிக்சி கப்பில் சேர்த்துட்டேன். இதை நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சோம்னா நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்காது, குழப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த அளவால் தான் 1 கிளாஸ் அளவு அரிசி ஊற வச்சுருந்தேன். 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சரியாக இருக்கும். நான் அரைக்கும்போது 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன். இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி இதுலேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஊற்றி கலக்கும்போது நமக்கு கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் அடுப்பில் ஒரு கனமான கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடாயில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்க கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு,
ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா நமக்கு கோல்டன் கலரில் செவந்து வரணும். நாம் இந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வாயில் கடிபடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள், நல்லா கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நமக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நான் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு எல்லாமே தாளிப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு பாதி பாகம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, பாதி அளவு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காவை பல்லு பல்லாக கூட சேர்த்துக்கலாம். நான் துருவிட்டு சேர்த்துக்கிறேன். பல்லு பல்லாக போட்டோம்னா கூட நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிபட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கார கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு மாவு உடனேவே கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும், அதனால் நம்ம உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு தண்ணியாக இருக்கும்போதே நம்ம கிளற ஆரம்பிச்சிடணும். அடி பிடிச்சிடும், இல்லைனா நம்ம அப்படியே வச்சிடணும், அடியில் தீஞ்சு போயிடும் மாவு. அடி பிடிச்சிட்டு அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கிளறணும். பாருங்கள், மாவு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா தான் அடியில் நமக்கு ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா திரண்டு வந்துருச்சு. நம்ம இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மாவு திரண்டு வந்தால் கூட நம்ம கொஞ்சம் கிளறி விடணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்ட பிறகு நம்ம சூடாக இருக்கும்போதே நம்மளால் கை வச்சு கொழுக்கட்டை பிடிக்க முடியாது, அதனால் நம்ம இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு திரண்டு வந்தது போதும். பாருங்கள், அடி கனமான கடாய் வச்சதுனால அடியில் கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டி பிடிக்கல. நம்ம இப்படி வெந்துருச்சுன்னு தொட்டு பார்த்தோம்னா கையில் பாருங்கள் ஒட்டலை இந்த அளவு இருந்துச்சுன்னா நமக்கு மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு நமக்கு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்குது. இப்போ லேசாக நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம், லேசாக பிசைஞ்சோம்னா போதும். இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. நம்ம கையில் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தொட்டு தடவிக்கிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். நம்ம ஒரு சின்ன சைஸ் உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு வச்சுட்டு நம்ம இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொழுக்கட்டை ஷேப் தான் பிடிக்கணும்ல, நம்ம இந்த மாதிரி நம்ம குண்டு குண்டாக உருண்டையாக கூட பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ரெடி பண்ணியிருந்த மாவை நான் பிடிச்சி வச்சுட்டேன். நம்ம இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். நான் ஒரு இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஒரு காட்டன் துணி இட்லி துணி நனைச்சிட்டு போட்டிருக்கேன். நனைச்சிட்டு தான் போடணும், அப்போ தான் நம்ம வேக வச்சுட்டு எடுக்கும்போது ஒட்டிக்காமல் இருக்கும் நமக்கு அந்த கொழுக்கட்டை துணியில். இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த கொழுக்கட்டைகளை இதில் வச்சிடலாம். நம்ம வைக்கும்போது ஒன்று கூட ஒன்று டச் பண்ணக்கூடாது, டச் பண்ணால் ஒட்டிக்கும் எல்லாம் ஒன்றோட ஒன்று. அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்க கேப்பில் நான் அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தண்ணி பாருங்கள் கொதி வர ஆரம்பிக்க போது நாம் ரெடி பண்ணதை இதில் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இதை நம்ம மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஏற்கனவே இது வெந்திருக்கிற மாவுன்றதுனால ஒரு 8-லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு பார்க்கும்போதே தெரியும் மேலே நல்லா பல பலன் இருக்குது. பாருங்கள், மாவு வெந்துடுச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கையை நினச்சிட்டு தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாது. இங்கே பாருங்கள், ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். நமக்கு ரொம்ப டேஸ்டான கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.